சொன்ன உங்களுக்கு அங்கே ஏதாவது குதிகால் இது, அதாவது குதிகாலில் வந்து எலும்பு வளர்ந்துருக்கும், கையில் கூட சில பேருக்கு இந்த எலும்பு வளர்ந்துருக்கும், குதிகாலில் அந்த கொலுசு போடுற இடத்துக்கு கீழே குதிகால்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல எலும்பு வளர்ந்துருக்கும். அதுக்கு வந்து இஞ்சி சாறு, எலுமிச்சை சாறு, ஆமணக்கு எண்ணெய், இது அந்த ஆமணக்கு இஞ்சி வந்து காயகற்ப மூலிகைன்னு சொல்லுவாங்க, வாத பித்த கபத்தை சமப்படுத்தும். காலையில் வந்து இதை கலந்து குடிச்சோம்னா, இதை தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டு வந்தோம்னா குதிகாலில் வளரும் எலும்புகள் சரியாகிவிடும். இது நிறைய பேருக்கு இருக்கும், ஆனால் ஆஸ்பத்திரி பார்த்தாலும் சரியாகாது. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள், அதாவது இஞ்சி சாறு 10 கிராம் எடுக்கணும், எலுமிச்சை சாறு 10 கிராம் எடுக்கணும், அதே மாதிரி ஆமணக்கு எண்ணெய் அப்படின்னா வந்து கேஸ்டர் ஆயில் விளக்கெண்ணெய், அதையும் எடுத்துக்கிட்டு நம்ம அதை கலந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றுல சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா, தொடர்ந்து ஒரு மாதம் சாப்பிட்டோம்னா அந்த குதிகாலில் வளர்கிற எலும்பு வலி, தேவையில்லாத எலும்புகள் வளர்றது, இதெல்லாம் சரியாகிவிடும். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.